وعالم بين الماء والطين او كما قال عليه السلام. كنيشك فلما بالمكلي அருகிருக்கக்கூடிய பெருமக்களே, அல்லாஹு நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான அன்பையும் பொருத்தத்தையும் பெற்று நல்லோர்களை நம் எல்லோரையும் கபூல் செய்து தருவானாக. அல்லாஹுடைய மேலான திருப்தியை நோக்கமாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியங்களையும் செய்வதற்கும் சொல்வதற்கும் எண்ணுவதற்கும் அல்லாஹு தஆலா ஒரு பழக்கத்தையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான எல்லா காரியங்களிலிருந்தும் நாம் விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான ஏதாவது செயல்பாடுகள் நம்மிடத்தில் இருந்தால் அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் நம்மை பரிசுத்தப்படுத்தி அவன் திருப்திபடக்கூடிய வழிகளில் நம்மை அல்லாஹ் நடத்தாக்கி அனுப்புவானான். திருமக்களே, நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வு சம்பந்தமான சில செய்திகளை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த தொடரிலே நேற்றைய தினத்தில் நம் பிராட்டிமார்களான நம் தாய்மார்களான அல்லாஹ்வின் அருள்மறையினாரே நம்முடைய தாய்மார்கள் என்று குர்ஆனிலே சொல்லித் தரப்பட்ட தங்கைக்குரிய ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களிலே அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி நாம் பார்த்தோம். அன்னை சவுதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி நாம் பார்த்தோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி நாம் பார்த்தோம். அன்னை ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா இவங்களை பற்றி நாம பார்த்தோம். நாலு பேரை பற்றி நாம் சில விஷயங்களை பரிமாறிக்கொண்டோம். அந்த தொடரிலே அடுத்து அதற்கு ஜைனபு பின் துஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹா, நாம் அந்த பெயர் நாமங்களை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோம். ஜைனபு பின் துஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மிகவும் பாராட்டப்பட்ட, திருநபி அவர்களின் அன்பையும் அவர்களுடைய மகத்தான நல் வாழ்க்கையும் பெற்ற செய்தனா ஜெயினபு பின் துஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இவங்களுடைய கணவர் ஹஜ்ரத் அப்துல்லா பின் ஜஹஷ், முதல்ல அவங்க இப்போ இவங்க மனமுடித்து கொடுக்கப்பட்டிருந்தார் ஹஜ்ரத் அப்துல்லா பின் ஜஹஷ். இன்னைக்கும் புனிதமான மதீனா முனவ்வராவிற்கு ஜபல உஹதுக்கு அருகிலே அங்கே அடங்க பெற்றிருக்கக்கூடிய பெருமக்கள் உஹதுல சரியான எல்லாரையும் மதீனா முனவ்வராவில் ஜன்னத்தில் பக்தியில கொண்டு செல்லல்லாஹு அடக்க சொன்னாங்க. மூணு பேர் மாத்திர அந்த இடத்துல அடக்கப்பட்டு சுற்றி பெரிய மதிச்சுவர் எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த மூணு பேர் மாத்திர அங்க அடக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுல ஒரு ஆள் செய்யினா அப்துல்லா இபின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு, செய்யினா ஹம்சத் இபின் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படிப்பட்ட பெரும் அதற்கு முஸ்தாக் ரலியல்லாஹு அன்ஹு, மூணு பேர் அங்கு அடங்கப்பட்டிருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா அந்த நாதாக்களை எல்லாம் தியாகத்தையும் நசீவையும் தந்திருவானாக. மக்களே, அதற்கு செய்யிருக்கிறார் ஜைனபு பின் துஹுஸைமா அவங்களுடைய கணவர், ஏற்கனவே அவர்கள் மனம் முடித்திருந்த அந்த கணவர் அதற்கு அப்துல்லா இபின் ஜஹஷ். திருமக்களே, இஸ்லாம் நம்மிடத்தில் சாதாரணமாக வந்துவிடவில்லை. இஸ்லாம் என்பது ஒரு வளர்ந்த விருட்சமாக இருக்குமானால் அதனுடைய அடித்தளத்திலே எத்தனையோ பேர் வேறாக பயன்பெற்றிருக்கிறார், விதையாக பயன்பெற்றிருக்கிறார். வளர்ந்த ஒரு கட்டிடமான இஸ்லாம் இருக்கும் என்று சொன்னால் அதனுடைய அடித்தளத்திலே அஸ்திவாரமாக எத்தனையோ நாதாக்கள் தங்களை அர்ப்பணித்து காலமெல்லாம் நம்முடைய கண்களை விட்டு மறைந்திருக்கிறார். அதன் வெளிப்பாடுதான் ஓங்கி வளர்ந்த கட்டிடம், செழித்து பறந்து நிற்கக்கூடிய மரங்கள். அந்த அடிப்படையில இந்த அப்துல்லா இபின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு தியானி. உஹதனுடைய யுத்தம் நடக்க போகுது. பல ஹதீஸ் கிரந்தங்கள்ல இந்த செய்தி இருக்கு. உஹதனுடைய யுத்தம் நடக்க போகுது. இவங்களும் அதற்கு சாலிபுன் அபி வக்காஸ் ரலியல்லாஹு ரெண்டு பேர் நண்பர்கள். சாலிபுன் அபி வக்காஸும் செய்யினா அப்துல்லா இபின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய திருநாமங்களை சொல்றது கூட நமக்கு அருகதை இருக்கும். அவ்வளவு பாக்கியம், அவ்வளவு பாக்கியம். ரெண்டு பேரும் சேர்ந்து இப்பொழுது ஒரு மகத்தான யுத்தம் நடக்க போகுது. அதிலே நம்முடைய பங்களிப்பு என்று சிலது இருக்க வேண்டும். அதனால நாம ரெண்டு பேரும் சேர்ந்து நான் ஒரு துவா ஓதுறேன், நீங்க ஆமீன், நீங்க ஒரு துவா ஓதுங்க, நான் ஆமீன். தனியா நாம செய்யற துவாக்களை விட கூட்டான சில துவாக்களுக்கு அல்லாஹ்வுடைய மகத்தான அந்தஸ்து இருக்கு. எப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் ஃபாத்திஹா சொல்றானே, இய்யாக நஅபுது யா அல்லாஹ், நாங்கள் உன்னை வணங்குகிறோம், வ இய்யாக நஸ்தயீன், நாங்கள் உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம்.
திருமக்கள் அதிலே பல விதமான விளக்கங்களை சொல்லும் பொழுது ஒன்று சேர்ந்து செய்யப்படக்கூடிய பலர் சேர்ந்து செய்யக்கூடிய அந்த துஆவுக்கு அல்லாஹ் இடத்துல விசேஷமான அந்தஸ்து இருக்கு. குர்ஆன் ஸ்ரீகளை மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ ஓதினாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வகால மூசா ரப்பனா இன்னக ஆதைத ஃபிரௌன வமலஅஹு தியதன் வஅம்வாலன் ஃபில் ஹயாதி துன்யா ரப்பனா லியுல்லு அன் ஸபீலி ரப்பனா ஸ்மித் அலா அம்வாலிஹி வஸ்துத் அலா குலூபிஹிம். அல்லாஹ் சொன்னான், மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ ஓதினாங்களா, யா அல்லாஹ் இவ்வளவு பெரிய அடக்கியாளன் தன்மை கொண்ட கொடுமையாளனாக இருக்கிறானே, ஏராளமான செல்வத்தை வழங்கியிருக்கிறாயே, வளங்களை அவனுக்கு கொடுத்திருக்கிறாயே, அதை கொண்டு இந்த தீயை அழிப்பதற்கும் நல்லோர்களை ஒழிப்பதற்கும் முயற்சிகளை அவன் செய்கிறானே, எனவே அவனை நீ அழித்து விட வேண்டும் என்று துஆ செய்தார்கள் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி மட்டும்தான் அல்லாஹ் சொன்னான். ஆனா அந்த ஆயத்தை முடிக்கும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, கது உஜீபத் தஅவத்து குமா, உங்க ரெண்டு பேருடைய துஆவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுங்களா. மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் துஆ ஓதினாருன்னு அல்லாஹ் சொன்னான், அவங்க தான் ஓதினாங்க. ஒக்கால மூசா மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ ஓதினாங்கன்னு அல்லாஹ் சொன்னான். ஆனா அந்த ஆயத்தை முடிக்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான், கது உஜீபத் தஅவத்து குமா, அவங்க ரெண்டு பேருடைய துஆவும் கபூல் செய்யப்பட்டுச்சுங்களா. ரெண்டு பேர் எங்க வந்தாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் தான துஆ ஓதினாங்கன்னு அல்லாஹ் சொன்னான். பெருமக்கள் ஏகோபித்து ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள், அதற்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொன்னார்கள். துஆ ஓதுபவரும் ஆமீன் சொல்பவரும் ரெண்டு பேரும் ஒரே நிலையிலே உள்ளவர்கள் தான். ஆமீன் சொல்பவர் துஆ ஓதுபவரை போல அந்த விஷயங்களை தான் கேட்டால் எப்படி அறிவுதான் ஆமீன் சொல்வது. வைரின் மௌலூவி அனைத்தும் வளர்ந்தான் சொல்லுவது ஆமீன் சொல்றமே, நாம அல்லாந்து ஓதியவர்களை போல. அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ ஓதினாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த ஆயத்தை எப்படி பிடிக்கிறான், அது உஜீபத் அழகு குமா, உங்க ரெண்டு பேருடைய துஆவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுங்கிறான். என்ன ஆர்வம் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொன்னாங்க. அப்ப ஒரு ஆள் துஆ ஓத மற்றவர்கள் ஆமீன் சொல்ல, சிலர் ஒருவர் துஆ ஓத பலர் சேர்ந்து ஆமீன் சொல்ல. அதற்கு நாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி வாக்குப்படி 40 பேர் ஒரு மஜ்லிஸ்ல இருந்தா அல்லாஹ்வுடைய நேசர் அதுல ஒரு ஆள் இருக்கலாம்னு சொன்னாங்க. அப்ப ஏதோ நல்லவர்கள் செல்லக்கூடிய அந்த ஆமீன்ல நாமளும் பங்கு சேரும். அதனாலதான் பெருமக்களே, அதற்கு அப்துல்லா இவன் ஜஹத் செய்த அபி வக்கா அவரையும் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிக்கிறான், ஒரு மகத்தான யுத்தம் நடக்க போகுது, இஸ்லாத்திலே நமக்கு சில பங்களிப்புகள் இருக்க வேண்டும், இதில் சிறப்பான ஒரு முத்திரையை நாம் பதிக்க வேண்டும், நம்முடைய பங்களிப்பை இதனை பிரதானமாக ஆக்க வேண்டும், அதுக்காக நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் செய்வோம் சொன்னாங்க. என்ன ஒப்பந்தம், நான் துஆ ஓதுறேன் நீங்க ஆமீன் சொல்லணும், நான் ஒரு துஆ ஓதுவேன் என்ன சொல்ல மாட்டேன், நான் ஓதுவேன் நீங்க ஆமீன் சொல்லணும், நீங்க ஒரு துஆ ஓதுங்க உங்களுக்கு எது பிடிச்சது அந்த துஆவை நீங்க ஓதுங்க, நான் ஆமீன் சொல்றேன். ரெண்டு பேரும் அப்படி ஒப்பந்தம் செய்து சொல்லாமான்னு கேட்டாங்க. முதல்ல நாளை நடக்க இருக்கும் யுத்தத்திலே கடுமையான வலிமையுள்ள ஒரு வீரனை நான் நேருக்கிலே மோதவேன், ரொம்ப வலிமையுள்ள ஆள், அப்படிப்பட்ட ஒருவனோடு நேருக்கிலே நான் மோதவேன், கடுமையான கோபத்தில் அவன் இருக்கான், ஆனால் கடைசியிலே நான் வெற்றி பெற வேண்டும், நான் ஜெயிக்கிறேன் அவனை நாளை நடக்க இருக்கும் யுத்தத்திலே மகத்தான இந்த உகதிலே நாளை நடக்க இருக்கும் யுத்தத்தில் கடுமையான ஒரு வீரனை, வலிமை மிக்க ஒரு வீரனை, கடும் கோபம் கொண்ட ஒருவனை நான் நேருக்கு நேர் சந்திக்க வேண்டும், நேருக்கு நேர் சந்தித்து நான் அவனோடு சேர்ந்து யுத்தம் செய்கிறேன், அவனும் என்னிடத்தில் யுத்தம் செய்து கொண்டிருக்க தும்மை எப்புத்துரு, கடைசியாக அவன் என்னை கொண்டு விட வேண்டும், என்னை அவன் தீர்த்து விட வேண்டும், வெறும் வெட்டி அவன் போட்டுவிட்டு சென்று விடக்கூடாது, அவன் என்னை எடுத்து
என்னுடைய காது தனித்தனியா அறுக்கணும், என்னுடைய மூக்கு அவன் தனியா அறுக்கணும், என்னுடைய அவயவங்களை எல்லாம் அவன் துண்டிக்கணும், என்னுடைய உறுப்புகளை எல்லாம் அவன் இலக்க செய்ய வேண்டும். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஆக்கி ஒவ்வொரு பாகத்திலே அவன் ஆக்க வேண்டும். அல்லாஹ்வே, நாளை கியாமத்துடைய நாளையில் உன்னை நான் சந்திக்க நேருகின்ற பொழுது நீ இடத்துல கேட்டான் ஜஹஸ் அவர்களே, உங்களுடைய அவயவங்களை எல்லாம் காணவில்லை, உங்களுடைய மூக்கை காணவில்லை, அவயவங்களை காணவில்லை, தனித்தனியாக இப்படி நீங்கள் உரு இல்லாமல் இருக்கிறீர்களே என்று நீ என்னிடத்தில் கேட்குவேன். அந்த நேரத்தில் நான் சொல்வேன், உனக்காக உன் ரசூலுக்காக உனக்காக உன் ரசூலுக்காக நான் அல்லா இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நான் ஆக்கப்பட்டேன் என்று நான் சொல்வேன். அப்படி சொல்லும் பொழுது அல்லா சொன்ன சதத்த சரிதான், நீங்கள் சொல்வது உண்மைதான். எந்த ஆதாயத்திற்காகவும் இல்லை, எந்த முகஸ்துதிக்காகவும் இல்லை, வேறு எந்த நோக்கத்திற்காகவும் இல்லை, இல்லாகி அப்படிப்பட்ட ஒன்று அங்கே இருக்க வேண்டும். அதுதான் மகத்தான கூலி. இஸ்லாத்துக்கு முன்னால இபிலீசும் தோத்து போயிருவாங்க. இபிலீஸ் அல்லாஹ்விடத்தில் சபதம் பண்ணா, அல்லாஹ்விடத்தில் சபதம் செய்தான், யா அல்லாஹ் உன் அடியார்களை நான் வழிகெடுப்பேன் சபதம் பண்ணா. என்ன தைரியத்தில் சபதம் பண்ணா தெரியுமா? தகப்பனாரே வழிகெடுத்தாச்சு எம்மாரு நினைச்சான். இமார்களை பொறுத்தவரையில மாற்றுவீங்க, தகப்பனாரையே சொர்க்கத்திலிருந்து இறக்க வைக்க நம்மளால முடிச்சுங்க பொழுது பிள்ளைகள்லாம் எம்மாத்திரம் நினைச்சான். ஆனா அந்த சைத்தான் கூட என்ன சொன்னா தெரியுமா, பரிசுத்தமான இதய சுத்தியோடு நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களை என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டான். அவன் கூட அப்படிதான் சொன்னான். இவ்வளவு கூட தோற்று போய்விடுவான் இஹ்லாசுக்கு முன்னாள். அதனாலதான் பெருமக்கள் இஹ்லாசை தங்களுடைய வாழ்க்கையில் அவன் திருப்திக்காக அவன் திருப்திக்காக அப்படி ஒரு காரியத்தை செய்தால் வாழ்க்கையிலே மகத்தான வெற்றி பெறுகிறான். பெருமக்களே, ரெண்டு பேரும் துவா செய்கிறான். இபிலீஸ் அல்லாஹ்விடத்தில் ஒப்பந்தம் அண்ணா சபதம் அண்ணான்னு சொன்ன உடனே ஒரு ஞாபகத்துக்கு வருது. அல்லாஹ்விடத்தில் அவன் சொன்னானா, யாருந்தா என்ன நீ வெளியே போன்னு சொல்லிட்டு லாஸ் என்னவும் நிம்பை ஐதியும் ஒமின் கல்வியும் வான் ஐமானியும் வான் சமாதியும் ஒரா தஞ்சு அத்தரவும் சாக்கிரி முன்னால் வந்து கெடுப்பேன், பின்னால் வந்து கெடுப்பேன், பலப்புறமா வந்து கெடுப்பேன், இடப்புறமா வந்து கெடுப்பேன், யாரையும் நான் விட மாட்டேன். இமாம் அஸ்ஸாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒவ்வொரு ஆட்களையும் சைத்தான் எப்படி எப்படி கெடுப்பானா, தனி கிதாபுகள் எழுதி வச்சிருக்கிறான் பெருமக்கள். ஒவ்வொரு துறை சார்ந்தவங்களையும் எப்படி எப்படி அவன் கெடுப்பான். ஆனா முன்னால வந்துன்னு சொன்னான், பின்படியா வந்துன்னு சொன்னான், வலப்புறமாகன்னு சொன்னான், இடப்புறமாகன்னு சொன்னான், ரெண்டும் மறந்துட்டானா, மேலையும் கீழையும் மறந்துட்டான். அதனால் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு சுஜூனை கொண்டும் துஆவை கொண்டும் நெருங்குங்கள். திருமக்கள் அவன் மறந்துட்டான் சைத்தான். அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வழி சுஜூனை கொண்டும் துஆவை கொண்டும் ரப்பை நெருங்குங்கள் என்று திருமக்கள். இஹ்லாஸிற்கு முன்னாலே சைத்தானும் தோற்று போயிருக்கான். அதனால்தான் அதற்கு செய்தனா அப்துல்லா இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் வெட்டப்பட வேண்டும் என்பது மாத்திரமல்ல, நான் சரீராக்கப்பட வேண்டும் என்பது மாத்திரமல்ல, என்னுடைய அவயவங்கள் துண்டு துண்டாக பல இடங்களிலும் சிதறடிக்கப்பட வேண்டும் என்பது மாத்திரமல்ல, நாளை கியாமத்தில் என் ரப்பை நான் சந்திக்கும் பொழுது எதற்காக இப்படிப்பட்ட ஒரு அலங்கோலமான நிலையில் நிற்கிறேன் என்று கேட்கப்படும் பொழுது ரப்பே உன் திருப்திக்காக உன்னுடைய ரசூலின் திருப்திக்காக இவைகளை எல்லாம் நான் அர்ப்பணித்து எனக்கு சொல்ல வேண்டும். அல்லாஹ் பதில் சொல்லணும், சரிதான், நீங்கள் சொல்வது மெய்தான், நீங்கள் சொல்வது உண்மைதான் என்று என் தப்பு சொல்ல வேண்டும். ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் காரணத்தினால ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் காரணத்தினால் அவர்கள் அப்துல்லா சொன்னாங்க, அவங்களுடைய துஆ என்னுடைய துஆவோட எவ்வளவோ சிறந்தது சொன்னாங்க, எவ்வளவோ சிறந்தது. அடுத்த நாள் உகதிரை நான் பார்த்தேன், அடுத்த நாள் உகதிரை நான் கண்டேன். அந்த காட்சியை செய்தனா அப்துல்லா இப்னு ஜஹஷினுடைய அவயவங்கள் சிந்திக்கப்பட்டு பல இடங்களிலே சிதறடிக்கப்பட்டு கிடக்கிறது. நாளை கியாமத்தில் நம்முடைய ரப்பை சந்திக்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் கேட்பான், இவர்கள் பதில் சொல்வார்கள், அல்லாஹ் திருப்திப்படுவான் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. திருமக்கள்
அந்த நல்லோர்களுடைய தியாகத்தினால் நாம வாழ்கிறோம். ஆனா இன்னைக்கு உலகம் என்ன உலகம் தெரியுமா? இந்த நல்லோர்களை பார், அந்த நாதாக்களை பார், அல்லாஹு தஆலா எவர்களை பார்த்து ரஹ்மத்துல்லாஹி அன்ஹும் அல்லாஹ் பொருந்திக்கொண்டான் சர்டிபிகேட் கொடுத்துட்டானோ அவங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றது நமக்கு தகுதி இல்லை பெருமக்கள். அவர்களை பார்த்து என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் உலகம் சொல்லப்படும். கண்மணி நாயகம் சல்லாத்தலும் சொன்னாங்களே, கியாமத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று உம்மத்தி அவ்வளகா, இந்த சமுதாயத்தின் பிற்காலத்திலே வரக்கூடிய மக்கள் இருக்கிறார்களே அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக உழைத்த நல்லோர்களை பற்றிய கண்ணியத்தை உள்ளத்திலிருந்து நல்லா எடுத்துருவான்னு சொன்னார். நமக்கு இதாயத்தை விட்டு தருகிறது எப்பொழுது ஏற்படுகிறது? பெருமக்கள் விளக்கம் சொல்கிறார்கள், முன்னோர்களான நல்லவர்களை பற்றிய கண்ணியம் நம்முடைய உள்ளத்திலிருந்து எடுக்கப்பட்டு விட்டார். சில பேருக்கு முஷியத்தின் அப்துல் காதர் ஜீலானால கசப்பா இருக்கு. பதிமார்களை நாதாக்களை நல்லோர்களை அவங்களை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியாச்சு. இந்த ஐட்டம் எல்லாம் உடன் அல்லாஹ் தஆலா அவனால் பொருந்திக் கொள்ளப்பட்ட நன்மக்களின் நேசத்தை நமக்கு தந்துடுவானா? அதன் வழியாகத்தான் ரப்பினுடைய நேசம் கிடைக்கும் பெருமக்களே. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக ஹுப்ப மைய ஹுப்புக, திருநபி அவர்கள் ஒரு துஆ ஓதிருக்கிறார்கள், நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். யா அல்லாஹ், உன்னுடைய நேசத்தை எனக்கு தா, உன்னை நேசித்தவர்களின் நேசத்தை எனக்கு தா. பெருமக்கள் விளக்கம் சொல்கிறார்கள், அல்லாஹுவை யார் நேசித்தார்களோ அந்த நன்மக்களை நேசிப்பதன் வழியாக ரப்பின் நேசம் கிடைக்கும் என்று சொல்லுவோம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்லவர்களின் கூட்டத்தில் நம்மை கபூல் செய்திருக்கிறார். அதற்கு செய்தனா சாயிபன் அபி வக்காசரல்லான் ஆமீன் சொன்னாங்க. அடுத்த நாள் செய்தனா அப்துல்லாஹிபன் ஜஹஷ் அவர்கள் கண்டம் குண்டமாக வெட்டப்பட்டிருந்ததை நான் பார்த்தேன். அதனாலதான் அவர் கொண்டு போய் மதீனாவில் அடக்கிறது. மதீனாவில் கொண்டு போய் அடக்கப்படாததற்கான காரணம் என்ன சொன்னா, அவங்களுடைய உடல்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு கிடக்கிறது. எந்த ஜனாதாவை கூட்டி கொண்டு போய் மதீனாவில் அடக்கம் இருக்கக்கூடிய சில அவயவங்களை ஒரு இடத்துல கொண்டு போட்டுருங்க, அந்த இடத்துல அவங்களை அடக்கிருங்கன்னு சொல்லி கண்மணி நாயகம் சொன்னார்கள். அப்படி நடந்தது என்பதுதான் பெருமக்களே. அப்படி சரீராக்கப்பட்டதற்கு பின்னால் விரவியாக இருந்தவர்கள் தான், அப்படி சரீராக்கப்பட்டதற்கு பின்னால் விரவியாக இருந்தவர்கள் தான் செய்கிறா சிங் ஜெயினர் வீட்டு குசைமா ரவி அல்லா அண்ணா. ஜெயினர் வீட்டு குசைமா ரவி அல்லா இவங்க செல்லந்தாலு செல்லமோடு வாழ்ந்த நாட்கள்ங்கிறது 3 மாதங்கள் தான். ஜெயினர் வீட்டு குசைமா ரவி அல்லா அண்ணா திருநதியோடு இவர்கள் வாழ்ந்த காலம் என்பது 3 மாதங்கள் தான். அறுவை நாயகம் சல்லல்லாஹுடைய காலகட்டத்திலேயே அவருடைய மனைவியர்களில் 2 பேர் பிரிந்தார்கள் என்று நாம் சொன்னோமே. ஒன்று அதற்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னொன்று அதற்கு ஜைனபு பின்த் குஸைமா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு ஜைனப், 2 ஜைனப் இருக்கிறார், ஜைனபு பின்த் குஸைமா. சல்லல்லாஹுடைய காலகட்டத்திலேயே அவங்களுடைய வாழ்நாளிலேயே தங்களுடைய 30வது வயதிலே அவர்கள் ஒப்பாத்தாகி அறுவை நாயகம் சல்லல்லாஹுதான் தொழுது வைத்தார்கள். ஜன்னத்தின் வகையிலே அடக்கப்பட்டு எனவே நானும் நன்மக்களான அல்லாஹ்வினால் நம்முடைய தாய்மார்கள் என்று சொல்லப்பட்ட அந்த பீலில் முதலாவது வந்து கதீஜாருடைய அம்மாவும் நீ ஞாபகம் வைக்கிறதுதான் சொல்ற. முதலாவது அன்னை கதீஜாருடைய அம்மாவும், இரண்டாவது அன்னை சௌதாருடைய அம்மாவும். இரண்டாவது சொல்லாத்த மனமுடிச்சல் அவங்களும், முதலாவது அன்னை கதீஜாருடைய அம்மாவும் அண்ணா, இரண்டாவது அன்னை சௌதா ரவி அல்லாஹு அன்ஹா, மூணாவது ஹதரத்து ஆயிஷா ரவி அல்லாஹு அன்ஹா, நாலாவது அன்னை ஹஃபா ரவி அல்லாஹு அன்ஹா, அஞ்சாவது ஹதரத்து ஜைனபு பின்த் குஸைமா ரவி அல்லாஹு அன்ஹா. அதற்கு பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடித்தவர்கள் தான் அன்னை உம்மு ஸலமா ரவி அல்லாஹு அன்ஹா. மக்கமா நகரத்துல வந்து ஒரு கணவன் மனைவி எப்படி வாழணுங்கிறதுக்கு உதாரணமா வாழ்ந்தவங்க அபூ ஸலமா உம்மு ஸலமா. உம்முசலமா திருநெல்விக்கு முன்னாலே அபுசலமா என்பவர்களை நிக்காஹ் செய்திருந்தான். கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தவர்கள் அந்த அபுசலமா உம்முசலமா. அவ்வளவு நேசங்கள் அவங்க 2 பேரும் ஒரு விஷயத்துல அதற்கு அபுசலமா உம்முசலமா பார்த்து சொன்னாங்கன்னா, உம்முசலமா உனக்கா நான் ஒரு துவா செய்துட்டே இருக்கிறேன், என்னங்க செய்யறீங்கன்னு கேட்டேன். இல்லை உம்முசலம், நீ எவ்வளவு பாக்கியவதியான ஒரு பெண், உனக்கு என்னை விட ஒரு சிறந்த கணவர் கிடைக்க வேண்டும் சொன்னான். நான் ரொம்ப சாதாரணமான உன்னுடைய குணத்திற்கும் உன்னுடைய பண்பிற்கும் உன்னுடைய உயர்வுக்கும்
நீ பெற்றிருக்கக்கூடிய பாக்கியங்களுக்கு எல்லாம் எவ்வளவோ உயர்ந்த உயர்ந்த மகத்தான ஒரு உன்னதமான அந்தஸ்தை பெற்ற ஒரு கணவர் உனக்கு கிடைக்கும். அதனால நான் உனக்கு வந்து எப்பாத்த ஆயிட்டா நீ கண்டிப்பா வேற ஒரு ஆள் நிச்சயம் செய்யணும்னு சொன்னாங்க. உனக்கு பொருத்தமான ஒரு கணவர் வருவதற்கு நான் துவாசிக்கிறேன். பரந்த உள்ளம், அவ்வளவு மகத்தான குணத்தை பெற்றவர்கள் அன்னை இன்னும் பெருமாறியவராக சொன்னார். இவங்களுடைய யோசனை தானே ஹுதைபியாவிலே திருநதியினுடைய கவலை போக்கியதாக வருகிறது. ஹுதைபியாவில திருப்ப போச்சிருக்காங்க எல்லாரையும். மக்காவுக்கு உம்ராவுக்காக வந்திருக்கிறார்கள். மதீனாவிலிருந்து திருநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரும் திரும்ப வேண்டும், யாரும் இவ்வருடம் உம்ரா செய்யக்கூடாது, அடுத்த வருஷம் தான் நீங்க வரணும், வந்து மூணு நாள் தான் தங்கணும், எந்த ஆயுதங்களை கொண்டு வரக்கூடாது, எட்டு நிபந்தனைகளுக்கு மேல் போட்டு திரும்ப சொன்னார். உத்தரவுக்கு ஏற்ப சொன்னார்கள், உங்களுடைய கைகளை நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த தாயாக்களை அந்த ஆடுகளை எல்லாம் நீங்கயே அறுத்து நீங்க பலியிட்டு விடுங்க, உங்களுடைய தலைமுடைய இறக்கிருங்க, நான் உங்க எடுத்து திரும்புவோம். சஹாபிகளுக்கு மனதது வரல, திரும்பணும்னு சொன்னா மக்கா கிட்ட வந்துட்டோம், உம்ரா செய்யாம சொந்த ஊர் பிறந்த ஊர் உள்ள உடமாட்டுறாங்க. வேற தப்பான நோக்கத்துக்கு பிறந்த உம்ராவுடைய மகத்தான உன்னதமான ஒரு காரியத்துக்காக வந்திருக்கிறாங்க. இவங்களை உள்ள மாட்டேன்னு சொல்றாங்க. சல்லா திரும்ப சொல்கிறார்கள். அந்த வேதனைனால எல்லாரும் மனது வேதனை பெற்றிருந்த சமயத்துல சொல்லாங்க, எல்லாரும் என்ன செய்யும், உங்களுடைய ஆடுகளை அடுத்து விடுங்க, தலைமுடி இறக்குங்கன்னு சொன்னாங்க. அப்ப அந்த நேரத்துல எல்லாரும் உடனடியா செய்யல, சல்லாசலமுக்கு மாற்றம் செய்யணுங்கிற நோக்கத்துல அல்ல, ஏதாவது ஒரு கோபத்துல தரப்பினார் என்ன அடிக்க சொல்ற, உடனே அடிச்சிருவோமா, அது படுத்துட்டு என் காலில ஏறி மிதிங்கிறார், இல்ல நான் காலில ஏறி முடிஞ்சு இல்ல கையால அமைக்கிறேன்னு சொல்றாரு. ஒரு கண்ணியத்தினாலதான் நான் சொல்ற நீ கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்ல முடியுமா? அப்ப அது மாதிரி இந்த இடத்துல உம்ரா செய்யாம திரும்ப வேண்டுமே என்ற ஒரு வேதனையோடு அவர்கள் உண்டு செய்யாமல் இருந்தார்கள். இது சல்லல்லாஹு கவலையா இருக்கு. அதற்கு உம்மு சலமா நாயகி அப்ப இருந்தாங்க, ரொம்ப புத்திசாலியான பெண்மணி. அதற்கு உம்மு சலமா இருந்தா நாயகி தாங்க கவலையா கவலையோ இந்த முகத்தோடு இருக்கிறீர்கள், இப்படி மாதிரி நான் எல்லாரும் ஆடு அறுத்து தரமுடி இறக்குன்னு சொன்னேன், எல்லாரும் சும்மா இருக்கிறாங்க. யார சொல்லா, அதுக்கு வேற ஒரு வழி ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ஈஸியான வழிதான், முதலாவது நீங்க ஆட்டு அறுத்து தரமுடி இறக்குங்க, மற்ற காரியம் தன்னா நடந்திருக்கும். அவ்வளவுதான் சல்லாசலமுக்கு உடனே சதர்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்க ஆட வச்சாங்க, தரமுடி இறக்குனாங்க, சித்திகள் அக்பர் அடுத்து வந்துட்டாங்க, எல்லாருக்கும் ரொம்ப அந்த காரியத்தை ஈஸியா ஆக்கியவர்கள், இலகுவா ஆக்கியவர்கள் அன்னை உப்பு தரமா அவர்கள் லாபம் தான். ஹபசாவுக்கும் மதீனாவுக்கும் ஹிஜ்ரத் செய்த பெண்மணி இவங்க, விதவியாக்கப்பட்ட நேரத்தில் அபு சலமா உம்மு சலமா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்க. ஹிஜ்ரத்துக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து போகும் பொழுது உம்மு சலமா அவனுடைய குடும்பத்தார் அனுமதிக்கல, அந்த குடும்ப ஆட்சிதான் அனுமதிக்கல, போகக்கூடாது சொல்லிட்டாங்க. அபு சலமா நான் என்ன செய்யன்னு கேட்டாங்க, அல்லாஹ் ரசூலுக்காக நாம் ஒரு காரியம் வரும் பொழுது அல்லாஹ் ரசூலை தேர்ந்தெடுத்தேன், நீங்க ஹிஜ்ரத்து போங்க, இன்ஷால்லா நானும் மதீனா வந்து சேர்வேன்னு சொன்னாங்க. அதற்கு சையீதுனா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மதீனா வந்து பின்னால சேர்ந்தாங்க. ஆனால் அவர்கள் வருகின்ற பொழுது அதற்கு அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு யுத்தத்தில் சகிதாக்கப்பட்ட செய்தியை தான் கேட்டிருந்தார்கள். வேதனை பெற்றிருந்த வேதனை மாத்திரம் அல்ல, கர்ப்பத்து நிலையில இருந்தார், கர்ப்பத்திரியாக அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பின்னாலே அவர்கள் குழந்தை பெற்றெடுத்ததற்கு பின்னாலே அதற்கு உம்மு சலமா நாயகியை பெண் கேட்டு அனுப்புகிறார்கள். உம்மு சலமா நாயகியை பெண் கேட்டு அனுப்புறாங்க. ஒரு சொற்படி அதற்கு உமரல்லாஹு அலைஹி கேட்கிறாங்க, கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை மனமடிக்க விரும்புகிறார்கள் கேட்டாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வாழ்க்கையிலே கணவராக பெறுவது என்பது எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு சகோதரர் பேசிட்டு இருக்கும் பொழுது கேட்ட, சொர்க்கத்துல ஊரடிங்கள் ஆண்களுக்கு கிடைக்கும் வருது, சொர்க்கத்துல ஊரடிங்கள் ஆண்களுக்கு கிடைக்கும் வருது, அதே மாதிரி கணவன்மார்கள் அவங்க மனைவியர்கள் சேர்ந்து சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு வருது, சரி ஒருவேளை நாம போயிட்டோம் அவங்க வரலன்னா அப்படின்னு கேட்டார். அல்லது அவங்க போயிட்டாங்க நாம வரலன்னா அந்த பாதுகாக்கிட்ட எல்லாத்தையும் சொர்க்கத்துக்குள்ள எல்லாம் அனுப்பணும், அப்படி ஒரு விந்தி விந்தி வந்துருச்சீங்கன்னா என்னன்னு சொல்லி கேட்டார். அது நம்ம சப்ஜெக்டே வேண்டாம், முன்னாடி யாரையா வச்சுக்கிடுவோம், அவங்க போயிட்டாங்க இவங்க வரல என்ன நான் சொன்னேன். அதற்கு கதீஜா, அதற்கு திராவனுடைய துணைவி ஆசியா அம்மா அவர்கள், ஆசியா அம்மா அவர்கள் திராவனுடைய மனைவி, திராவன் சொர்க்கத்துக்கு போவார்கள், ஆசியா அம்மா சொர்க்கத்துக்கு போவாங்க, பொருத்தமான கணவர் இருக்கணுங்க, ஆனா இவங்களுக்கு அங்க கணவர் இல்லையே. அதற்கு ஆசியா அம்மா அவர்களுக்கு கண்மணி நாயகம் சொல்லுங்கள் செல்லமோடு நிக்காக நடக்கும் சொர்க்கத்தில். அப்ப அதனால பொருத்தமான ஆட்கள் அங்க சேர்த்து வைக்கப்படுங்க.
தேவைகட்டும். திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை கணவராக பெறுவது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். உம்மு ஸலமாவிடத்திலே பெண் கேட்டு அனுப்புகிறார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை நிக்காஹ் செய்ய விரும்புறாங்கன்னு கேட்டு அனுப்புனாங்க. உம்மு ஸலமா நாயகி சொன்னாங்கன்னா நான் கொஞ்சம் யோசிக்கிறேன்னு சொல்லி மூணு காரணத்தினால யோசிக்கிறேன்னு சொல்லி மூணு காரணத்தினால நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். செல்லந்தானை மனப்பிடிப்பதற்கு இப்படி சொல்லி அனுப்புகிறார்கள். மூமினத்தான சாலிகத்தான இறையற்ற உள்ள ஒரு உயர்ந்த பெண்மணி. செல்லதாசன என்ன காரணம் கேட்டிருக்காங்க. மூணு காரணத்துல முதலாவது காரணம் இன்னி இம்ராத்தும் சின்னத்தும் வயசான பொம்பளம் கல்யாணம் காட்சி பேசுற அளவுக்கு உண்டான அந்த கண்டிஷனை மட்டும் என கடந்துருச்சு. ஒண்ணு ரொம்ப வயசான ஆள், ரொம்ப வயது முதிர்ந்த நிலையில் நான் இருக்கிறேன் முதலாவது காரணம். ரெண்டாவது இன்னி உம்மு ஐசாம் பல எட்டிமான பிள்ளைகளுக்கு நான் தாயாக இருக்கிறேன். அந்த பிள்ளைகளை பராமரித்து வளர்த்து ஆளாக்க வேண்டிய பொறுப்பு கடமை எனக்கு இருக்கிறது. அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்கிற அந்த நேரத்தில் கண்மணி நாயகம் செல்லந்தாலே செல்வக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதாவது குறைவு செய்யப்படலாம். அதனாலே நான் யோசிக்கிறேன். மூணாவது வான சதீது உயர்த்தி நான் கொஞ்சம் ரோசக்காரு பட்டுப்பட்டு கோபம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கோபம் வேற எங்கேயாவது செல்லுபடி ஆயிரும். அருமை நாயகம் செல்வாசன் கோபத்தை காமிச்சா என்ன ஆகும்? இருக்கிற இமானது பலகீனம் வந்துடும். இந்த மூணு காரணத்தினால யோசிக்கிறேன்னு சொன்னாங்க. செல்லந்தாரத்தின பதில் சொன்னாங்கன்னா நல்ல நல்ல காரணங்கள் தான். ஆனா முதலாவது ரெண்டு காரணத்துக்கும் செல்லாசனம் பதில் சொல்லிட்டு மூணாவது காரணத்துக்கு விளக்கம் சொல்லி அனுப்புனாங்க. முதலாவது அவங்க சொன்னாங்க நான் வயதான பெண்ணுன்னு சொன்னாங்க. செல்லாசன் அது பிரச்சனை இல்லை, வானா சன்னு மீனா நான் அவங்களோட வயசான ஆள் தான். நீங்க வயசானாலதான் அவர்களை விட வயதில் மூத்த நான் அவர்களை மனமுடிப்பது வந்து குறையான மக்களிடத்தில் கருதப்படாது. அது பிரச்சனை இல்லை சொன்னார். சரி, எத்தீமான பிள்ளைகளுக்கு தாயாக இருக்கிறேன் என்று சொன்னார்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் உலகத்தில் எங்கெல்லாம் எத்தீமான பிள்ளைகள் இருக்கிறார்களோ எல்லோரும் அல்லாஹ் ரசூலுடைய பொறுப்பில் இருக்கிறார்கள். எங்கெல்லாம் எத்தீமான பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த எத்தீமான பிள்ளைகள் என் நேரடி பொறுப்பில் வருவது சால பொருத்தம், அதுவும் பிரச்சனை இல்லை. ரெண்டையும் ஏற்றுக்கொண்ட கண்மணி நாயகம் சொல்லாசனம் மூணாவது சரி வராது. அது சரி வராது. கோபத்தஞ்சு காட்டுறதுன்னா என்ன? கோபத்தஞ்சு குணம் வச்சா ஏற்கனவே உத்தரமான ஐந்து வரலாறுதான் சொல்லிட்டு இருக்கலாம். முஸ்லமானாயனுடைய வரலாற்றில் இன்னொரு செய்தி நடந்துச்சு. அதற்கு ஆயிஷா நாயகம் எல்லாம் வரலாம். அவங்க வீட்டுல சல்லல்லாஹு ஒரு நாள் தங்கியிருந்தாங்க. மனைமார்களுக்கு நாள் பிரிச்சிருப்பாங்க. ஆயிஷா நாயகி வீட்டுல தங்கியிருந்தாங்க. அதற்கு உம்முஸ்லமானாயகிட்ட ஒரு நல்ல இனிப்பு பதார்த்தம் செய்தாங்க. அப்ப அவங்க நினைச்சாங்கன்னா சல்லல்லாஹு வாயில பட்டா நல்லா இருக்குமே நினைச்சாங்க. நம்ம நினைக்கிறது தானே, நல்ல சாப்பாடு சாப்பிடும்பொழுது நம்ம பையன் என்ன செய்யறானோ நம்ம புள்ள என்ன செய்யறோம் அப்படின்னு நினைக்கிறதான செய்யும். அப்ப அதே மாதிரி நல்ல ஒரு பொருள் அவங்க சாப்பிடுறாங்க, வீட்டுல தயாரிக்கப்பட்டுச்சு. அருமை நாயகம் சொல்லலாறு செல்லும் அவர்களுக்கும் கிடை எட்டுமே என்ற ஒரு எண்ணத்துல அதுல ஒரு சட்டில அந்த இனிப்பு பதார்த்தத்தை எடுத்துக்கொண்டு கண்மணி நாயகம் சொல்லா செல்லும் அவர்கள் அதற்கு ஆயிஷா நாயகி வீட்டுல இருக்கிறாங்க. அங்க கொண்டு போனாங்கன்னா அதற்கு உம்முஸ்லமா இருக்கு எல்லா வந்தாங்க. கொண்டு போய் நாயகமே நீ சாப்பிடுங்க மற்றவங்களுக்கு கொடுங்க சாப்பிடுங்க. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானும் சாப்பிட்டாங்க மற்றவங்களுக்கு சாப்பிட கொடுத்தாங்க. ஆனா இது ஆயிஷா நாயகி பிடிக்கல. அவங்க வீட்டுக்கு வரும்போது என்னத்தையாவது செய்து கொடுத்து கேட்கும். இங்க எதுக்கு செய்து கொண்டு வரணும்? அவங்க வீட்டுக்கு வரும்போது என்னத்தையாவது செய்து கொடுத்து அங்க நாயகி இப்ப செய்தா உங்களுக்கு பிடிக்கும் சொல்லிட்டு வந்தேன்னா அது தாயிசா நாயகி பிடிக்காததும் சரிதாங்கிறது நமக்கு விளங்குது. அது அந்த ஆங்களுக்கு தெரியும். தாயிசா நாயகி பிடிக்கல. அது எப்படி பதில் தெரிவித்தாங்க தெரியுமா? சில பேர் மாப்பிள்ளை மீனாலும் சண்டை போடுவாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது கோபம் இருக்கும். பட் 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 நகரா பயிருக்கு விடும். அங்க போட்டு அடிப்பாங்க. அப்ப அவன் ஒண்ணுமே செய்திருக்க மாட்டான். அவன் முடிப்பான் இருக்குதா தெரிஞ்சு நம்மளை போட்டு அடிக்கிறாங்கன்னு நினைப்பான். அப்ப இந்த ரெண்டு பேருடைய கோபத்தை அங்க கொண்டு காட்டுவாங்க. நம்ம கோபம் தான் ஒவ்வொரு ஆங்கிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கணும் இல்லையா? அப்ப அந்த தாய்ஷா நாய்க்கு மனசுல கோபம் ரோஷம். நம்ம வீட்டுல இவங்க என்ன உணர்ந்து செய்திருக்கிறது அங்க வரும்போது கொடுக்க வேண்டியதானே. மனசுல இருந்த அந்த கோபத்தையும் அந்த வேகத்தையும் எப்படி வெளிக்காட்டுவது? உடா அவங்க என்ன பாரம் செய்தாங்களான்னு சொன்னா அவங்க வீட்டுல அவசர அவசரமா இவரு இனிப்பு தின்னாங்க. அதுதான் வீட்டுல ஒரு இனிப்பு பதார்த்தத்தை செய்து அருமை நாயகம் சொல்லதாசல முன்னால கொண்டு வந்து அதை வச்சு நாயகமே சாப்பிடுங்க வச்சுட்டு போயிருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை.
அந்த பாத்திரத்தை கொண்டு அருமை நாயகம் சொல்லாத்துல முன்னால வச்சு நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அதற்கு முசலமான் ஆகிய அவர்களால் கொண்டு வந்து வைக்கப்பட்டு சாப்பிட்டு காலியாகிய ஒரு பாத்திரம் இருக்குது. அது லேச தூக்கிட்டப்பும் உடச்சு போட்டு போயிட்டாங்க. அந்த பாத்திரத்தை லேச தூங்கி பட்டாரத்துக்குள்ள போட்டு ஒரு மண் பாத்திரம் டப்பு உடஞ்சு போயிட்டு செல்லதாசன பார்த்து இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க கோபத்தில் இருக்கிறாங்க. கோபத்தில் இருக்கும்போது உதயம் செய்யக்கூடாது. கோபத்தில் வராமல்தான் வைங்க அல்லா சொல்லி இருக்கிறான், நீ அப்படி செய்யக்கூடாது. சமயத்தில் அல்லாவுக்கே வாட்டி விழுந்துடும். ரொம்ப கோபத்தில் இருக்கும்போது உதயம் பண்ண ஐயா அல்லாவுக்கே என்ன செய்யும் வாட்டி விழுந்துடும். அப்ப அதனால கோபத்தில் இருக்கிற அந்த நேரத்தில் செல்லாதது ஒண்ணுமே சொல்லல, அதை ரசிச்சுக்கிட்டாங்க. சரி, யார் கோபப்பட்டாங்களோ நமக்கு ஒரு இனிப்பு வந்துருச்சுன்னு சொல்லாதீங்க, இது சாப்பிடுங்க. சாப்பிட்டு பாத்திரம் காலியாச்சு. இந்த பாத்திரத்தை எடுத்து ஒரு சகாபத்தை கொடுத்து இதை கொண்டு போய் இன்னும் சொல்லுமா நான் இதை கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்கன்னா இனிப்புக்கு இனிப்பு கிடைச்சிருச்சு, பாத்திரத்துக்கு பாத்திரமும் கிடைச்சிருச்சு, இதை கொண்டு இன்னும் சொல்லுமா நான் இதை கூட கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு அருமை நாயகன் சொல்லாத்தான் கோபம் அது நிறைவுற்ற பிறகு அது கூட கொடுத்துட்டாங்க. யாருக்கு உங்களுடைய கோபத்தை காமிக்கிறீங்க? யாரிடத்தில் கொண்டு வந்து உங்களுடைய கோபத்தை காமிக்கிறீர்கள்? கடலிலே கொண்டு போய் இந்த கோபத்தை கலந்தால் கடல் விஷமாயிருக்குமா? என்னத்துல காமிக்கிறீர்கள்? கண்மணி நாயகன் சொல்லாதன் கண்டித்தான். அப்ப அதனால எந்த இடத்தில் காமிக்கப்படுகிறதோ அதனுடைய விளைவுங்கிறது கடுமையானதாகத்தானே இருக்கும். சாதாரண நிலையில உள்ள ஆட்கள்கிட்ட கோபத்தை பரிமாறிக்கிட்டா அதனுடைய நிலை வேற. மேல்நிலையிலே உள்ளவர்களிடத்தில் இந்த கோபத்தை பரிமாறும் பொழுது வார்த்தையாக விடுக்கும் பொழுது அதனால் உண்டாகக்கூடிய விளைவுகள் எவ்வளவு ஆபத்தானது கடுமையானது. அதனால இதற்கு உம்மு சலமானாய் சொன்னாங்களா, இதனாலே யோசிக்கிறேன். முதலாவது காரணம் வயசான ஆளு, இரண்டாவது எட்டிமான பிள்ளை இருக்கிறாரு, மூணாவது ரோசக்காரினா தப்பிட கூட கோபம் வந்துடும். அருமை நாயகம் செல்லுமாறு சொன்னாங்களா, முதல் ரெண்டுக்கு பதில் சொல்லிட்டு மூணாவது சொன்னாங்க, இனி அது அல்லாஹ்வுத்தாலா உன்னை விட்டும் தேவையில்லாமல் ஏற்படக்கூடிய அந்த கோபத்தையும் ரோஷத்தையும் நீக்க வேண்டும் என்று நான் கையேந்துகிறேன், துவா செய்கிறேன். அதுக்கு பிறகு என்ன இருக்கு? அருமை நாயகம் சொல்லாசலம் அதற்கு பிறகு அதற்கு உண்மை சுலமானாயிரம் எல்லாரும் அவர்களை மனமுடித்துக் கொண்டார்கள் என்று நான் பெருமக்களே அன்னை உண்மை சுலமான எல்லா வாழ்வா. அப்ப அருமை நாயகம் சொல்லாசனுடைய மனைவிமார்கள்ல நாம எண்ணி வரோம். ஏதோ கேட்டோம் விட்டோங்கிறது அல்ல, மனசுங்கிறது இருக்கிற எல்லாரும் சொன்னாங்க இருக்கும்போது சித்திரமா இருக்கும், கொஞ்சம் திரும்பினா அங்கால கரீசிக்கு அருமை பலா மனதிற்கு எல்லாம் இடத்துல அழகான உதாரணம் சொன்னாங்க. திறந்த வெளியில் கிடைக்கக்கூடிய ரெக்கையை போறேன்னு சொன்னாங்க. ஒரு இரண்டு கோடி கிடைக்கிறது திறந்த வெளியில கொண்டு போட்டா இங்க இருந்து அங்க அங்க இருந்து புரண்டதுக்கு ஒரு பெரிய புயல் காற்று ஒன்றும் தேவையில்லை, புரட்டதுக்கு ஒரு கடப்பாறை ஒன்றும் தேவையில்லை, சூடு உதனா திரும்பிடும். அது மாதிரிதான் மனசு டப்பு டப்புன்னு அது மாறிக்கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வின்பால் திருப்புவதற்காக வேண்டித்தான் கல்பை அல்லாஹ்வின்பால் திருப்புவதற்கு தான் மத்தியில் இருக்கிறது. அப்ப அதனால நம்முடைய கல்பில் இந்த விஷயங்களை அடித்தளமாக பதி வைத்துக் கொண்டது. அல்லாஹுடைய ரசூலின் மனைவிமார்கள் நம்முடைய தாய்மார்களான அந்த நம் பிராட்டிமார்கள் முதலாவது அதற்கு ஹதீஜா ரலி அல்லாஹு அன்ஹா ஞாபகம் வச்சேன். ஒண்ணுக்கு ரெண்டு தடவை சொல்லும்போது என்ன செய்யும் மனசுல பதிஞ்சு சில விஷயங்களை வந்து ஒண்ணு ரெண்டு தடவை சொன்ன மனசுல பதிஞ்சு. பாரசீக மாமன்னர் ஒரு ஆள் இருந்தார், அவருடைய தர்பாரில் அரசவை கவிஞர் ஒரு ஆள் இருந்தார். யாராவது நல்ல கவிதைகளை கொண்டு வந்து படிக்கிறதுக்காக வேண்டி வந்தா படிக்கிறதுக்கு இவர் அனுமதிக்கிறது இல்லை, அனுமதிக்கிறது இல்லைன்னு சொன்னா அவரை படிக்க சொல்றது. படித்த உடனே இந்த கவிதை ஏற்கனவே தெரியும் சொல்லுவார். எப்படின்னு கேட்டா எந்த விஷயத்தை ஒரு தடவை கேட்டாலும் அவருக்கு மனப்பாடாயிரும், எந்த விஷயமான ஒரு தடவை கேட்டால் மனப்பாடாயிரும். அவர் பையனுக்கு ஒரு திறமை இருந்துச்சு, எந்த விஷயத்தையும் ரெண்டு தடவை கேட்டா அவருக்கு மனப்பாடாய். அவர் வேலைக்காரத்துக்கு ஒரு திறமை இருந்துச்சு, ஒரு விஷயத்த மூணு தடவை கேட்டா அவருக்கு மனப்பாடாய். அதனால நல்ல கவிதையா இருந்துச்சுன்னு சொன்னா அவர் இது தானே ஏற்றி வந்த கவிதை என்று அவர் சொல்லுவார். அப்படி மாதிரி ஒண்ணு தெரியல, இது எனக்கு ஏற்கனவே தெரியுமே சொல்லுவார். ஒரு தடவை கேட்டதும் இவருக்கு மனப்பாடாயிருந்தேன் பொண்ணு சொல்லிடுவார். அவர் பார்ப்பாரு நாம தானே எழுதிட்டு வந்தோம், இவருக்கு எப்படி தெரியும்? இது நாம தானே எழுதிட்டு வந்தோம், இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கொஞ்சம் திகைச்சு நிறுத்தும் போது சொல்லுவாரா? என் பையனை கூட தெரியும் எந்த விஷயம் சொல்லுமா? அவனை சொல்ல சொல்லுவாரு, அவன் ஒப்பிச்சிருவான். ரெண்டு தடவை கேட்டாலும் அவனுக்கு மனப்பாடா இல்ல, கல்வியில் உதவி இருக்கிறேன், இப்ப ரெண்டாவது ஒப்பிச்சிருக்கிறாரு. அவர் இன்னும் கொஞ்சம் திகைச்சு போய் நிற்பார், ஆணி போய் நிற்பார். என் வேலைக்காரனு கூட தெரியுங்க, அவனை படிக்க சொல்லுவாரு, இவர் சபையை விட்டு போயிடு. அதனால இப்படி ஒரு நடந்துகிட்டே இருக்கும் பொழுது அன்பரின்னு ஒரு கவிஞர் இருந்தார்.
அவர் பார்த்தாரு அரசவை கவிஞர்கள் அரசவையில கொண்டு போய் எந்த கவியை படித்தாலும் அந்த மனுஷன் உடமாடலாம். அதனால வல்லவனுக்கு வல்லவன் வைத்தியத்தில் விட்டுன மாதிரி அவரு ஒரு இஷ்டி பண்ண ரொம்ப ஒரு சாதாரணமான சோரத்துல வந்து கேட்டாரா, நான் ஒரு கவிதை படிக்கிறேன் சபைக்கு கொண்டு போகணும்னு சொன்னேன். மற்றவங்களை அனுமதிக்க விடமாட்டுகிறோம் சரி கெட்ட பேர் இருக்குது பார்த்தா இவன் பார்த்தா அவர் மாதிரியா இருக்கான் எவனும் சரி சொல்லி சரி வாங்க கிடைச்சு வந்தவன் அவர் வந்து படிச்சார் அகர்திலே தத்துதான் என் மனம் என்னும் வீடு கடலினும் பெரிய என் மனம் என்ற இந்த வீடு கடலை விட பெரியது. ஏன் தெரியுமா பதில் சொல்ல கேட்டாரா உங்களுக்கு தெரியுமா ஏன் தெரியுமான்னு கேட்டாரா அந்த அரசவை கவிஞர் பார்த்து கேட்டாரா உங்களுக்கு தெரியுமா என்ன ஏன் பதிலையும் சொல்லிட்டாருன்னா ஒரு தடவை கேட்டா தான் மனப்பாடாயிருங்க. அதனால இவர் உசாராயிட்ட என் மனம் எனும் வீடு கடலினும் பெரியது ஏன் தெரியுமா நிறுத்திக்க அவருக்கு தெரியுமா அவருக்கு எத்தனை அவருக்கு சாக்கா பையன் புது இச்சை கடைபிடிக்கிறானே என்ன செய்யறதுன்னு அவர் யோசனை தெரியல. காரணம் கடல் முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கிறது என் கல்பு முழுவதும் அல்லாஹ்வினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அதனால் என் மனம் எனும் இந்த வீடு கடலை விட பெரியதுன்னு சொன்னான். அந்த அரசவை கவிஞர் மாற்றப்பட்டு இவரே அரசவை கவிஞராக ஆக்கப்பட்டார் என்பது வரலாறு நடந்த வரலாறு பரப்பி. அதனால சில விஷயங்களை ஒரு தடவை கேட்ட மனப்பாடாயும் சில பேருக்கு சில பேருக்கு ரெண்டு தடவை கேட்டா மனப்பாடாயும் சில பேருக்கு ரெண்டு மூணு தடவை கேட்டா மனப்பாடாயும் சூரத்து வார்த்தையும் யாருக்கா மறக்குதாங்க யாருக்கா மறக்குதுதான் மோதிக்கிட்டே இருக்கிற காரணத்தினால கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அதனால சில விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்றோம் திரும்ப திரும்ப சொல்ல வைக்கிறோம் சொல்லிட்டு அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம விஷயங்கள பதிய வைக்கிறதுக்காக அப்ப அதனால அறுவை நாயகம் சல்லல்லாஹுடைய மனைவிமார்களிலே முதலாவது அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இரண்டாவது அறுவை நாயகம் சல்லல்லாஹு மனம் முடித்த இரண்டாவது நம்முடைய தாய் அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூணாவது அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நாலாவது அதற்கு ஹஃபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உமர் ரலியல்லாஹு மகளார் அதற்கு ஹஃபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஐந்தாவது அன்னை ஜைனபு பின்த் குஸைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆறாவது அதற்கு உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா ஏழாவது அதற்கு ஜெயினபு பின் ஜஹஷ் அவங்களும் ஜெயினப் தான் ரெண்டு ஜெயினப் இருக்கு நான் சொன்னது இல்லையா ஒரு ஜெயினபு ஜெயினபு பின் குசைமா இன்னொரு ஜெயினபு பின் ஜஹஷ் ஜெயினபு பின் ஜஹஷ் அருமை நாயகம் சரணாக்களுடைய மாமி மகள் இவங்க சரணாக்களுடைய உறவுக்கார பெண்மன் அல்லாஹ் குர்ஆன்ல வந்து தப்பஜினாக்கா நாயகமே அவர்களை நாம் அவர்களை உங்களுக்கு நாம் மனமுடித்துக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொன்னானே தப்பஜங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். அதனால சில பெருமக்கள் சொல்லுவார்கள் சரதாசரமே சொல்லுவார்கள் உங்களுடைய மனைவியை எடுத்து செய்ய வேண்டிய கடமை நீங்க ஒழுங்கா செய்யுங்க ஏன்னா அல்லாஹுடைய வார்த்தையை சொல்லி அவர்களை கரம் பற்றி இருக்கிறேன் அல்லாஹுடைய வார்த்தையை சொல்லி அல்லாஹுடைய வார்த்தையை நாம எங்க சொன்னோம் கல்யாணம் செய்யலாம் கேட்டாங்க சரிதான் சொன்னோம் அதனாலதான் தஸ்தீக்ங்கிற வார்த்தை சொல்லி கொடுக்குறாங்க அது அல்லாஹுடைய குர்ஆனில் சொல்லித்தரப்பட்ட வார்த்தை அல்லாஹுவின் வாசகத்தை கொண்டு நீங்கள் அந்த பெண்களை கை கரம் பெற்றிருக்கிறீர்கள் எனவே அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் பயந்து கொள்ளும் அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வினால் மரமடித்து கொடுக்கப்பட்டவர்களுக்கு குர்ஆன் படிகளை சொல்லப்பட்ட பெண்மணிதான் அதற்கு ஜைனபு பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா. அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பிறகு இந்த உலகத்தில் இருந்த முதன் முதலிலே வஃபாத்தான பெண்மணியும் அதற்கு ஜைனபு பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா செல்லுமார்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பிறகு முதன் முதலாக வஃபாத்தான அந்த தாயும் அதற்கு ஜைனபு பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா செல்லுமார் செல்லும் மனைவிமார்கள் பேசிட்டு இருந்தாங்க உங்களுக்கு முன்னால நான் போயிடுவேன்னு சொன்னாங்க. ஒரு கட்டத்துல சொன்னாங்க உங்களுக்கு முன்னால நான் போயிடுவேன் என்னுடைய வஃபாத்து வந்துடும் பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து மனைவிமார்கள் கேட்டாங்கன்னா ஐயோ எங்களில் யார் உங்களை முன்னால் வந்து சேருவார்கள் கேட்டாங்க எங்களில் யார் உங்களை முதன் முதலாக வந்து அடையக்கூடிய சந்திக்கக்கூடிய வஃபாத்தாகக்கூடிய ஆள் யார் எங்கள யாருன்னு கேட்டாங்க செல்லந்தாரி செல்ல சொன்னாங்கன்னா அத்தோது குன்ன எதன் உங்களில் யாருக்கு கை நீளமா இருக்குதோ அவங்கன்னு சொன்னாங்க உங்களில் யாருக்கு கை நீளமா இருக்குதோ அவங்கன்னு சொன்னாங்க. அதற்கு ஆயிஷானா சொல்கிறார்கள் இப்ப குன்னா இது சித்தமா அண்ணா பி வைத்தி இஸ்லானா தாக வஃபாத்தி நதி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஐதியனா அபிர்ஜிதா சல்லாசல வஃபாத்தானதுக்கு பிறகு மனைமார்கள் எல்லாம் நாங்க வட்டத்துல கூட்டினா உங்க கை வைக்கியா சவுத்துல உங்க கை வைக்கியா
நீங்க கை வரைய பார்ப்போம் அப்படின்னு கையை அலமிக்கிட்டு இருந்தா நாங்க என்ன சன்னாதன் சொன்னாங்க இல்லையா, என்னிடத்தில் சீக்கிரமாக வந்து சேரக்கூடியவர்கள் உங்கள கை நீளமானவர்கள் சொன்னாங்க. அப்ப அதனால நாங்க கையை தோத்துற வச்சு அலமிக்கிட்டு இருந்தோம் சொன்னாங்க. மனைவார்கள் வந்து கை ரொம்ப நீளமாக இருந்தவர்கள், ஏற்கனவே கை நீளமா இருந்தா யாருன்னு சௌதாரதி இருந்தாங்க அவங்கதான். நம்ம சல்லல்லாஹு அவங்க சொன்னாங்களே கை நீளமான ஆட்கள் தான் முதலாவது வந்து சேருவாங்கன்னு சௌதானாயி அழிப்பதை சிந்திதான் அவங்க உபாசானாங்க. உபாசானவர்கள் அதற்கு ஜெயினபு வென்று ஜெகத்தரதி எல்லாம் வந்தான் ஜெயினராயினும் அதுல உபாசானாங்க. அப்ப அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா கை நீளமானவங்கன்னா கை நீளமானவன் அர்த்தம் அல்ல, அதிகமாக சதக்கா செய்யும் பெண்மணின்னு அர்த்தம். விஷயங்களுக்கு நேரடியாக அர்த்தம் வைக்க முடியாது, அதை நாம விளைவிக்கிறோம். சில விஷயங்களுக்கு நேரடியாக அர்த்தம் வைக்க முடியாது. ஆயத்தனை அப்படி இருக்குது, ஹரித்தனை அப்படி இருக்குது. உமர் ரதி அல்லாஹு அன்ஹு திரு சபை அதற்கு உதைப்பா இருந்தாங்க விட்டு நுழையிறாங்க. கை கை பாப்பையா உதைப்பா சொல்லா அதற்கு உமர் இருந்தாங்க அதற்கு உதைப்பு தெளிவான பார்த்து கேட்டாங்க. சாஹிப் சிபி ரசூல் இல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி ரகசியத்தின் பாதுகாவலர்கள் அதற்கு உதைப்பு தெரியுமா அவங்களை பார்த்து கேட்டாங்க. என்ன உதைப்பா இந்த காலை நேரத்தில் நாங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அவங்க பதில் சொன்னாங்களா, இன்னி உசிப்புல் சித்தனத்தை ஓ குறி உல் ஹத்த ஓ சல்லி விலை உதுவின் ஒலி இல்லாதி மாறை சரியில்லாதி சித்தமான் பதில் சொன்னாங்க. சித்தனாவ புரியப்படுறேன் உதைப்பா இருந்தா சொன்னாங்க. சித்தனாவை பிரியப்படுகிறேன், ஹக்கை வெறுக்கிறேன், சித்தனாவை பிரியப்படுகிறேன், ஹக்கை வெறுக்கிறேன், உதவு இல்லாம தொழுகிறேன். ஓ சல்லி கடுமையான கோபம் என்ன ஆயிடுச்சு இவருக்கு, ஏன் இவங்க இப்படி பேசுறாங்க, ரொம்ப கோபப்பட்டிருந்தாங்களா. அந்த சபைக்கு எதற்கு அறிவந்தாங்க வர்றாங்க, செய்தன அறிவந்தாசரன் வந்து அந்த சபைக்குள்ள வர்றாங்க. உமர் அல்லாஹ்வுடைய முகத்திலே கோபம் தெரிகிறது, அதற்கு உமர்லானுடைய முகத்துல கோபம் தெரிகிறது. ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறீர்கள் என்று கண்மணி நாயகம் சல்லல்லாஹுடைய மருமகனாக அதற்கு அறிவு இல்லாத அவர்கள் அதற்கு உமர் அல்லாஹ்வுடன் அவளை பார்த்து கேட்கிறாங்க. உமர்லான்னு சொன்னாங்கன்னா நான் அவரை பார்த்து எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டேன், நான் சித்திராவை பிரியப்படுறேன், ஹக்க வெறுக்கிறேன், பொது இல்லாம சொல்லுகிறேன், அல்லாவுக்கு இல்லாதது எனக்கு இருக்குதுன்னு சொல்றாங்க. ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்கிறாங்களே இவங்க சொன்னாங்க, அறிவுலாம் ரொம்ப கரெக்ட் அப்படின்னு சொன்னாங்க. என்ன கேட்கிறாங்க, தவறான அடக்கம் உள்ள பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும், முறையான தண்டனை உங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. இவங்க பார்த்தாங்க, சரி 6 மாதத்துல குழந்தை பெற முடியும், சரி நல்ல நிறைவா அந்த குழந்தை பெற்றெடுத்திருக்கிறார்கள், அப்ப அதனால தண்டனை கொடுக்கணுமா வேணாமா, சட்ட சிக்கல் அவங்களுக்கு என்ன செய்யறது, அதுக்குண்டான சாட்சிகள் எல்லாம் ஒண்ணும் இல்லை, அதுக்குண்டான காரியங்கள் ஒண்ணும் தெரியல, என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த சபைக்கு அதற்கு அறிவிலானு வந்தாங்க, கொஞ்சம் நல்ல கவனிக்க கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயம், அந்த சபைக்கு அதற்கு அறிவிலானு வர்றாங்க. என்ன விஷயம், என்ன வழக்கு நடக்குதுன்னு கேட்டாங்களாம். அவர் உஸ்மான் அகனி இந்த விஷயத்த சொன்ன உடனே 6 மாதத்துல தாராளமா குழந்தை பெறலாமே சொன்னாங்க. 6 மாதத்துல தாராளமா குழந்தை பெறலாம்னு சொன்னாங்களாம். என்னங்க நீங்க புதுசா சொல்றீங்க, விஞ்ஞானி இதுவரை கேள்விப்படாததா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்லலங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்னு சொன்னாங்க. என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, உலகத்துக்கு அறிவு தான் விளக்கி சொன்னாங்க. ஒரு இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஒரு பெண்மணி கருவை சுமப்பது, அந்த கருவை சுமந்த பிறகு பெற்றெடுப்பது, பால் குடிப்பாட்டுவது, பால் மறக்க செய்வது, எல்லாமே சேர்த்து 30 மாசம்னு சொல்றான். கருவை சுமப்பது முதல் பால் குடி மறக்கடிக்க செய்வது வரை எல்லாமே சேர்த்து 30 மாசம்னு சொல்றான். இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்கிறான், உன்வாலிதாசு அவுலாத உன்ன அவுலைனி காமினை, தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைவாக பால் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் 8 வருஷம் பால் கொடுக்கட்டும் நல்லா சொல்றான். அறிவில்லாம கேட்டாங்களா, கருவை சுமந்து பால் மறக்கடிக்கக்கூடிய அந்த காலம் வரை மொத்த மாதங்கள் 30 நல்லா சொன்னான். பால் குடிப்பாட்ட வேண்டிய வயது நல்லா தர 2 வருஷத்துக்கு சொல்றான். 2 வருஷம்ங்கிறது 24 மாதங்கள்,
பால் குடிப்பாட்டு வேண்டிய மாதங்கள் 24னா கருவை சுமந்த மாதங்கள் 6 மாசம் தானே சொன்னார். அப்படி இருக்கிறானே அறிக்கும் அறிவுலாம் மாத்திரை இடத்துல வந்து இந்த விளக்கத்தை சொல்லலன்னா நீ என் நான் கருகி போயிருப்பேன்னு சொன்னாங்கன்னா ரொம்ப அறிவின் தீர்க்கமான ஒரு நிலையில் இருந்தவர்கள் அறிவுதான். எனவே உபரிதான கோபப்பட்டுகிறாங்க, சபைக்கு வர்றாங்க, என்ன விஷயம் கேட்கிறாங்க, பித்தனாவை பிரியப்படுறேங்கிறாரு, அக்கம் வெறுக்கிறேங்கிறாரு, நான் ஒது இல்லாம சொல்லுகிறேங்கிறாரு, அல்லாஹ்வுக்கு இல்லாதது எனக்கு இருக்குதுங்கிறாங்க சொன்ன உடனே அதற்கு செய்தினா உஸ்மானே கனி ரதிய அதற்கு உமர் சீர்தாசன் அவர்களிடத்திலே செய்தினா அலியின் தர்மம் அல்லாஹ் வஜஹு அவர்கள் விளக்கம் சொன்னாங்க. வந்து நேர்த்தியா சில விஷயங்களை சொல்லலாம், சிலது தாரமடையா சொல்லலாம் இல்லையா, அவருக்கும் இலக்கிய பாஷையில பேசிருக்கிறேன். ஒரு விஷயத்த நேர்த்தியா சொல்றதுன்னு ஒண்ணு இருக்குது, கொஞ்சம் தாரையா சொல்றதுங்கிறது ஒண்ணு இருக்குது. பகதாதுக்கு வருகிறார்கள் வரிமார்களின் தலைவர் அதற்கு ரோசல்லாம மதியத்தின் அப்துல் காதிர் ஜீலானி பகதாதுக்குள்ள வர்றாங்க. அப்ப அந்த நேரத்துல சில உலமாக்கள் மதியத்தின் அப்துல் காதிர் ஜீலான இடத்துல வந்து ஒரு செம்பு நிறைய தண்ணி அவங்கள்ட்ட உணர்ந்து அப்படி நீட்டினாங்களாம். நேரடியா சொல்லல, சாடையா சொல்றாங்க, பகதாதுல இனிமோ நிரப்பமா இருக்கு, இங்க வர வேண்டியது இல்லை, பகதாதுல இனிமோ நிரப்பமா இருக்கு, போதுமான அளவுக்கு இங்க கல்வி இருக்குது, நீங்க வர வேண்டியது இல்லைங்கிற மாதிரி சாடையா சொன்னாங்களாம். இதை புரிந்து கொண்டு அதற்கு மகிழ்ச்சியின் அப்துல் காதிர் ஜீலானி அல்லாஹ் அவர்கள் வேற ஒண்ணும் செய்யல, கொஞ்சம் பூ எடுத்து அதுல போட்டாங்களாம், அந்த கல்விக்கு நறுமணம் சேர்க்கத்தான் நான் வருகிறேன் சொன்னாங்க. அவன் நேரடியாக அந்த விஷயத்தை சொல்லாமல் சாடையாக சொல்வது என்பது கொண்டிருக்கிறதே. ஒரு கவிஞர் கூட அழகா சொன்னார், அந்த அரபு மக்கள் இவ்வளவு நாளும் கல்லின் மீதுதான் பூவை போட்டுக் கொண்டிருந்தார்கள். செல்லாதன் தாய்கள் அடிவாங்கிறத பத்தி சொல்றேன், அந்த அரபு மக்கள் இவ்வளவு நாளும் கல்லின் மீதுதான் பூக்களை போட்டுக் கொண்டிருந்தார்கள், முதன் முதலாக அவர்கள் பூமியின் மீது கல்லை போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். செல்லாதன் தாய்கள் அடிவாங்கிறது வித்தியாசமா சொல்லி காட்டுறதுங்கிறது ஒரு இலக்கிய பார்வை. மனைவி மக்களை பற்றி அவதாதுக்கும் பித்துனா உங்களுடைய உங்களுடைய மக்களும் உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுக்கு பித்துனான்னு சொல்லத்தானே செய்யறான். அவங்க என்ன சொல்றாங்க, இன்னி உழைப்பும் பித்தனத்தை சுட்ட பிரியப்படுறேன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான் விஷயம். விரும்பலைங்கிறது நிலையிலும் கூட கண்மணி நாயகம் சொல்லும் இல்லத்தை கூட ஏதாவது விளக்கம் சொல்றாங்க, அல்லாவுக்கு இல்லாது எனக்கு இருக்குதுன்னு சொல்றாங்க, அல்லாவுக்கு எது இல்ல, எல்லா அதிகாரங்களும் ஆட்சியும் கண்ணியமும் எல்லா உயரும் அல்லாவுக்கு இருக்குது, அல்லாவுக்கு இல்லாத இவருக்கு இருக்கலாம், அல்லாவுக்கு மனைவியும் இல்லை மக்களும் இல்லை இவருக்கு இருக்குது, அல்லாவுக்கு மனைவியும் இல்லை மக்களும் இல்லை இவருக்கு உதவிவாக்கு ரெண்டும் இருக்குது. அப்ப அதனால சில விஷயங்களை வெளிப்படையாக நேரடியாக பார்த்தால் அதனுடைய அர்த்தத்தை அப்படி விளங்கக்கூடாது. கண்மணி நாயகம் செல்லாசலம் சொன்னார்கள், எனக்கு பின்னால் என்னை முதன் முதலாக வந்து சேரக்கூடிய இல்லையிலே உள்ள பெண் யார் என்று சொன்னால் கை நீளமானவர்கள் சொன்னாங்க, அதிகமாக சதத்தா செய்யக்கூடிய பெண்மணி இந்த அர்த்தம். அதனால்தான் கண்மணி நாயகம் செல்லாசலம் அவர்களை முதன் முதலாக அவர்கள் பார்த்தானதற்கு பின்னால் அவர்களை சேர்த்தவர்கள் தெய்வபுரம் எல்லாரா என்று வரலாம். ஏடா யுத்தத்திலே கைதியாக பிடிபட்டு கண்மணி நாயகம் செல்லல்லா இருக்கிறவதற்கு பிறகு அவர்களை மனமுடித்துக் கொண்டார்கள். ஜுவைரியா அம்மா அவங்க பேர் முதல்ல பர்ரான்னு பர்ரான பாக்கியம் அர்த்தம், செல்லாத பேரை மாத்த சொல்லிட்டாங்க, பர்ரான் வைக்கான நல்லதுதானே, வீட்டுல பர்றா இருக்கிறாங்களா வெளியே போயிட்டான், பாக்கியம் வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம் வந்துருமே,
சொல்லாங்கன்னா அப்படி வைக்க வேண்டாம், வர்றால் மாசம் என்றான். சில பேர்கள் மாசம் பேர் வைக்கிறதெல்லாம் எப்படி இருக்குது, ஏதாவது ஒரு பேரை கேள்விப்படுறோம், அதை கேள்விப்படுறோம். உடனே ஊருக்கு போன் பண்ணி இந்த உள்ள ஆசிரியருடைய பேர் இது ரொம்ப நல்லா இருக்கு பேரை வைங்கன்னு சொல்லி அவங்க அது இது புரிஞ்சு விட்டு அவங்க ஒரு புது பேரை அவங்க வச்சு விட்டுறாங்க. என்ன அர்த்தம்னு பாக்குறது இல்ல, என்ன நிலைன்னு நினைக்கிறது. பேர் வைக்கிற விஷயத்துல ரொம்ப கவனம் இருக்கணும் திருமக்கள். பேர் வைக்கிறதுக்கும் வாழ்க்கைக்கு ரொம்ப தொடர்பு இருக்கு. கண்மணி நாயகம் சொல்லாதலம் சொல்கிறார்கள், பெயருக்கும் வாழ்க்கைக்கு ரொம்ப தொடர்பு இருக்கு. அதனால நல்ல அர்த்தங்களை கொண்ட அபிமான்களின் பெயராக, அப்துல்லா போன்ற நற்பெயராக, அரபுகள்கிட்ட உள்ள ஒரு நல்ல பண்பு என்னன்னு சொன்னா யாரையுமே அப்துல்லான்னு சொல்றாங்க, யாரையும் முஹம்மதுன்னு சொல்றாங்க. யா முஹம்மது யாரையும் அப்படி கூப்பிடுறாங்க, எவ்வளவு ஆனந்தம். சவுதி எல்லாம் போய் பாருங்க, இங்க ஒரு நடைமுறை எனக்கு தெரியல. சாதாரண யாரையும் அப்துல்லா சொல்றாங்க, யா முஹம்மது, அதை நேசிக்கிறாங்க அந்த பெயர்களையும் சொல்றாங்க. திருமக்களே, அதனால நல்ல பெயர்களாக பெயர் வந்து சிலதா இருந்துச்சுன்னா சிலதா மாற்றம் வருது. பெயர்களை நல்லதா வைக்கணும், அப்படி பெயர் நல்லதா வைக்கப்படலைன்னா எவ்வளவு பெரிய ஆனானாலும் மாற்றணும் அப்படின்னு தெரியும். சரதாசர் எவ்வளவு காலத்திற்கு பின்னால வந்து அந்த அம்மாவுக்கு பேரை மாத்துறாங்க. அன்னை ஜுவைரியா அவர்களுக்கு, ஜுவைரியா அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த பெயர் வர்ரா என்ற பெயர், அதை மாற்றி அன்னை ஜுவைரியா என்று சரதாசர் பெயர் வைத்தார். அதனால ஒரு சஹாபி இதற்கு இவனோட முசைய பதவியா வாங்க சொல்றாங்க, பெயர் நல்ல பேரை பார்த்து புது பேரா இருக்கணும், சூப்பரா இருக்கணும், அழிப்புல ஆரம்பிக்கணும், அழிப்புல ஆரம்பிக்கணும், ஒருத்தருமே வச்சிருக்க கூடாது. சூப்பருக்கு என்னன்னு தெரியல, இப்பிலீசு வைக்கணும், ஒருத்தருமே வச்சிருக்க, அதுதான் அழிப்புல ஆரம்பிக்குதுன்னு. பேர் திருமக்களே, அதனால நல்ல பெயர்களாக, நல்ல அர்த்தம் உள்ள சாலிகீன்களுடைய திருநாமமாக, நபிமார்களின் திருநாமமாக, அல்லாஹ் ரசூலால் விரும்பப்பட்ட அல்லது அல்லாஹ்வினால் பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள் என்று பாராட்டப்பட்ட கண்ணிமிக்க சஹாபிகளின் திருநாமங்களாக ஆகியிருப்பது சாலப்படும். அப்படி இல்லாமல் இருக்கும்போது இந்த பெயர்களை மாற்ற வேண்டும் என்று மாற்றம் சொல்லிட்டோம். அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ் திரும்ப கன்னியாகம் இருக்கிறதுக்கு முன்னால ஒரு கனவு வந்தாங்க. எசிரி என்ற மதீனாவில் இருந்த ஒரு சந்திரன், மதீனாவில் சந்திரன் மேல நிற்கும், அந்த சந்திரன் வந்து தன் மடியில விழுது, அப்படி கனவு. அந்த சந்திரன் வந்து அன்னைக்கு வீட்டியார் எல்லாம் வாங்கா அவங்களுடைய மடியில விழுது. கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த பூரணமான சந்திரன், நிறைவான சந்திரன், நீ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திரன் சொன்ன அந்த சம்சன் அந்த பதுரன் சொன்னா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்கிறான். அப்படி சொல்லக்கூடாதுன்னா நானும் சொல்றோம், அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றோம்னா, சல்லல்லாஹுவின் படைப்பினங்களின் தலைவர், அவங்களுக்கு ஏதாவது ஒரு படைப்பை கொண்டு ஒப்பிடுறதுங்கிறது நல்லது இல்லையே. துன்யாவில் எதை கொண்டு சல்லல்லாஹுவுக்கு ஒப்பிட முடியும், அப்படி வேணா சொல்லலாம். கூடுதலா அவங்கள ஒப்பிட்டுட்டோம்னு சொல்றாங்க. எல்லோருக்கும் நல்ல விளக்கத்தை தந்தரல வேணும். அதனால சல்லல்லாஹுவின் அவர்கள் ஒரு கமர், பூரணமான ஒரு கமர் அவர்கள், எந்த குறையும் இல்லாத கமரன். அதிகத்திலேயே அந்த வாசகங்கள் வருகிறார். அப்படி ஒரு கனவு கண்ட உடனே கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் அவர்களை மனமுறிக்கக்கூடிய செய்திதான் என்பதையும் அன்னை அல்லாஹ் அவர்களுக்கு சொன்னதாக நாம் பார்த்தோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஜுவைரியாவுக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. நீங்க இந்த துஆவை ஒரு நாளையில மூணு தடவை ஓதிட்டீங்கன்னு சொன்னா நிறைவா நிறைவான தப்பீகை செய்த நன்மை உங்களுக்கு. ஒரு நாளைக்கு மூணு தடவை இந்த திருவார்த்தையை நீங்க சொன்னீர்கள், தஸ்பீஹாத்துகளை நிரம்ப ஓதுகிறீர்களே, அந்த நிரம்ப ஓதி அந்த மகத்தான கூலி இந்த வார்த்தைக்கு இருக்கிறது என்று கண்மணி நாயகம் சரதாசரம் அவர்கள் அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். சுப்ஹானல்லாஹி அதத கல்பி, இவன் தப்பா நினைக்க கூடாது, நீங்க எல்லாரும் சொல்ற, எல்லாருக்கும் சொல்ற மனப்பாடாக இருக்கா, சுப்ஹானல்லாஹி அதத கல்பி ஒரு தினத்தை அரிசி, நாங்க மூணு தடவை இந்த சஸ்தி ஆசை சுபஹானல்லாஹி அதத கல்பிஹி வ தினத அரிசிஹி வ ரிலா நஃபிஹி வ மிதாத கலிமாத்.
அல்லாஹுவை புகழ்வதற்காக, அவனை தஸ்பீஹ் செய்வதற்காக கொண்ட உன்னதமான ஒரு வார்த்தை, நீங்கள் நிறைவான தஸ்பீஹ் செய்த நன்மை இதைக் கொண்டு கிடைக்கப் பெறுகிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அந்த செய்தியை அன்னை ஜுவைரியா அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் செயல்பாடாக ஆக்கியிருந்தார்கள் என்ற செய்தியை செய்தனா முஸ்னது அஹ்மது இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஹதீஸிலே பதிவிட்டிருக்கிறார். எட்டு பேருடைய சுருக்கமா சில சிலதான் சொல்ல முடியும். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு நாள் சொல்லணும். அவர்கள் நீண்ட வரலாற்றுக்கு சொந்தமான நிகழ்வுகள் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மக்கள். அதனால 12-11 பேரை அப்படி மொத்தமா யாபகிக்கிறதுங்கிறது கொஞ்சம், அதனால யாபகம் வச்சுக்கலாம். யார் இல்லாமல் யாபகம் வச்சுக்கலாம், யார் இல்லாமல் யாபகம், யார் இல்லாமல் சொல்றோம். வரிசையா பேர் சொல்றாங்க. முதலாவது ஆகுனது யாரு, ரெண்டாவது ஆகுனது யாரு, மூணாவது ஆகுனது யாரு, வரிசையா சொல்றாங்க. இவர் எத்தனை அவர் எத்தனை எண்ணிக்கையோட எண்ணிக்கையோ அப்படியே கேட்டு. சில பேருக்கு ரொம்ப கவலையா வேற தெரியலாங்க என்னன்னு தெரியும், ரொம்ப கவலையா திருமக்களே. அப்ப அதனால யாபகம் வைத்துக் கொள்ள நமது உயிரின் மீதான கண்மணி நாயகம் செல்லுமா சொல்லி அருமை குறையுமா இருக்கும். அதிலிருந்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை ஹஸ்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, அதிலிருந்து ஜைனபு பின் ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹா, அதிலிருந்து உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, ஜைனபு பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா. அதுக்கு பிறகு அருமை நாயகம் சொல்லாப்புறம் மனம் முடித்துக் கொண்ட அந்த சீமாசி, அந்த அவங்க பிராட்டியவர்கள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்களுக்கு ரம்லான் முதல்ல பேர் இருக்கு. ரம்லான்னு சொல்லப்படுது, சொல்லாத அந்த பேரை மாத்தல்ல. ரம்லா என்றும் உம்மு ஹபீபா அபூ சுஃபியானுடைய மகளாக இருந்தார். மக்காவினுடைய பெருத்தலைவராக கருதப்பட்ட அபூ சுஃபியானுடைய மகளாக சொல்லாத்தலம் மனம் முடிக்கிற நேரத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க யாரையும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். நான் அல்லாஹ்வை ரசூலை தேர்ந்தெடுக்கிறேன் என்று அதற்கு உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா தேர்ந்தெடுத்தார். இவருடைய கணவராக முதல்ல இருந்தால் உபைதுல்லா இப்னு ஜஹஷ். இவர் அபிசீனியாவுக்கு சென்றிருந்த நேரத்தில் அங்கே இந்த தீனையே விட்டு விட்டார், இஸ்லாத்தை விட்டு விட்டார், முர்த்தத்தாகி விட்டார். அதற்கு பிறகு அங்கிருந்து பலவிதமான சோதனைகளுக்கு பின்னாலே அதற்கு உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா இருந்து வர்றாங்க. அவர் முருத்தத்தாரது மாத்திரமல்ல, அங்கேயே அவர் போயிட்டார், அங்கேயும் இறந்து போயிருக்கார். கருதாசு ரொம்ப பிரியமுள்ளவர், எந்த அளவுக்கு நேசம்னா அவங்களுடைய தகப்பனார் அபூ சுஃபியான் அவர் மதீனாவுக்கு வந்தார். மொத்த மகளை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வந்த உடனே இங்க உள்ள ஒரு பெட்டு விரிச்சிருங்க, அந்த பெட்டுல உட்கார்றதுக்காக போனாங்க. உடனே நிறுத்திட்டாங்க. ஏன் கேட்கிறாங்க? இவங்களும் சந்திரன் தன் மடியில் வந்து விழுந்ததான் கனவு கண்டார். கனவுக்கு சில விளக்கங்கள் இருக்கு, அது சம்பந்தப்பட்டது சொல்ல நினைச்ச நேரம் ஆயிடுச்சுதான். இன்னொரு நாள் அது சம்பந்தப்பட்டது சொல்லும். நேரத்தில் நம்ம அதற்கு போன் பண்ணி சொன்னாங்க, காலையில ஒரே போன் தான் வந்துகிட்டே இருக்கு. ஒரு ஆள் போன் பண்ணி அவர் பயான் சம்பந்தப்பட்ட ஒரு சந்தேகத்தை முதல்ல கேட்டுட்டு அவங்க பயான் செய்ய ஆரம்பிச்சார். ஒரு 10 நிமிஷம் எந்திரியே இல்லை. அவங்க அடிப்படையில் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் பேசினார். இன்னைக்கு சத்திய ஆரம்பியா வந்தா அவர் கைபர்ல அடிமையாக பிடிக்கப்பட்டவர்கள் அதற்கு சத்திய நாய். கைபர்ங்கிறது பிரபலமான ஒரு யுத்தம். கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபரோட யுத்தம்ங்கிறது இஸ்லாத்துல வந்து மிக முக்கியமான ஒரு பத்ரு உஹதை போல மிக முக்கியமான ஒரு யுத்தம். போகும் பொழுது செல்லதாசன் சொன்னாங்கன்னா யாராவது ஆர்வத்தை ஊட்டக்கூடிய மற்றவர்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய ஏதாவது ஒன்று சொல்லு கடைன்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல ஒரு ஆள் வந்து ஒரு சஹாபி அவங்க ஒரு நல்ல பயிர் படுத்தாங்க. அல்லாஹும்ம லவ்லல்லாஹு மஹ்ததைனா வலா தஸ்தஃபினா வலா தல்லைனா فَأَنْزِلَنْ سَاكِنَةً عَلَيْنَا وَثَبِّتِ الْأَقْدَامَ إِنْ لَقِينَا
உன்னுடைய கருணை இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு இதாய்ந்து கிடைத்திருக்காது. நாங்கள் தொழுகையாளர்களாக சதகா செய்பவர்களாக நாங்கள் ஆகியிருக்க முடியாது. ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனையான நிலையை எங்களை சிறப்படுத்த ரஹ்மானே, எந்த நிலையிலே நாங்கள் இருந்தாலும் எங்களை சிறமாக்கு ரஹ்மானே, எங்களை மீது அநியாயங்களை அட்டூழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட அந்த சித்தனாவை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு சொன்னார். சஹாபிகள்லாம் சேர்ந்து நாங்களும் நிறுத்துவோம்னு சொன்னார். இந்த பைக்கு படிச்ச உடனே சல்லுல்லாஹு கேட்டாங்க, யார் படிச்சாங்கன்னு கேட்டாங்க. சொல்லாங்க யார் படிச்சாங்கன்னு கேட்டாங்க. அருமை நாயகம் சொல்லாசப்பட்டு சொல்லப்பட்டு சாமரிகளுள்ள அக்குவாங்க சொன்னாங்க. சல்லுல்லாஹு உடனே பதில் சொன்னாங்களா, அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும் சொன்னாங்க. யுத்தத்துக்கு போகும் பொழுது யாரையாவது பார்த்து அருமை நாயகம் சல்லுல்லாஹு சொல்லம் அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும் சொன்னா அந்த யுத்தத்தை இவங்க சரியாக போறாங்கன்னு அர்த்தம். யுத்தத்துக்கு போகின்ற அந்த நேரத்தில் திருநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையாவது பார்த்து அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும் சொன்னார். அவர்கள் இந்த வார்த்தையை யாருக்காவது குறிப்பாக்கி சொன்னால் அவர்கள் செய்தாக்கப்படுவார்கள் என்று எல்லா சஹாபிகளும் விளக்கியிருந்தார். நாயகமே அதற்கு ஆமீன் அவர்கள் எங்களோடு இன்னும் கொஞ்சம் பாட வார்த்தை நல்லா இருக்குமே பதில் சொன்னார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும் சொன்னாங்களா, கைபர் யுத்தத்தில் சகிதாக்கப்பட்டவர்களே அதை தாமிரத்தில் நக்குவாயிரம் அது மிக பிரபலமான யுத்தம். இதற்கு அறிவு அல்லாஹ் அவர்களும் முறகை பெற்ற வீரனும் மோதியில் அந்த யுத்தத்தில் தான் கைபர்லாம் அரபு நகரத்தினுடைய பெயர் கேட்ட வீரன் முறகை வந்து நின்று அவன் சொன்னான், யார் என்னை மோதுவதற்கு வருகிறார்கள் வாருங்க, இந்த கைவரிடத்தில் கேட்டு பாருங்கள் நான் யார் என்று. அரபுலகத்தினுடைய பெயர் பெற்ற ஒரு மகத்தான வீரன் முரஹிப் என்று இது சொல்லும். எனவே அனுபவம் உள்ளவர்கள் கேட்டு பார்க்கட்டும் இந்த இடத்திலே வீழ்ந்து விடுவார்கள் என்ற கருத்திலே அவன் ஒரு பயிற்றப்படுத்தான். அல்லாஹ் அதற்கு அறிவுதான் கரையாட்டினாங்களாம். அவங்க உடனே கிடறங்கிறான், மோதி அவன் வீழ்த்தப்பட்டான் வரலாறு. அந்த மகத்தான ஹைபருடைய யுத்தத்தில் மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. அந்த ஹைபரில் அடிமையாக பிடிக்கப்பட்டவர்கள் ஒருவர் தான் அன்னை சஃபியா ரலி அல்லாஹு அன்ஹா. இவங்களை பற்றி வரலாற்று நிரம்ப செய்திகள் இருக்கிறது. ஆக அந்த ஹைபர் யுத்தத்தில் அடிமையாக பிடிக்கப்பட்டவர்கள் அன்னை சஃபியா ரலி அல்லாஹு அன்ஹா. 11வது மைமூனா ரலி அல்லாஹு அன்ஹா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக நிக்கா செய்தவர்கள் இவர்கள் தான். மனைவிமார்கள் கடைசியா அபாத்தானவங்க இவங்க தான். கடைசியா நிக்கா செய்தவங்களும் இவங்களை தான். கடைசியானவர்களும் இதற்கு மைமூனார் சபிய மைமூனார் எல்லா வந்தவர்கள் தான் கடைசியாக அபாத்தானவர்கள். எந்த இடத்தில் வைத்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனமுடித்தார்கள் அந்த சரப் என்ற இடத்திலேயே அபாத்தானார். ஸல்லல்லாஹு உம்ராவுக்கு போயிருந்த நேரத்தில் சரப் என்ற இடத்தில் வைத்துதான் அவர்களும் நிக்கா நடந்தது. ஸல்லல்லாஹு அந்த இடத்துல 3 நாள் தங்கி இருந்தாங்க. எந்த இடத்தில் நிக்கா செய்தார்களோ அந்த இடத்திலேயே அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று செய்திருக்கிறான் மைமூனா ரலி அல்லாஹு அன்ஹு. திருமக்களே, அதனாலே நன்மக்களான அல்லாஹ்வின் ரசூலின் மகத்துவத்தையும் பாக்கியத்தையும் பெற்ற துணைவியர்களான நம்முடைய தாய்மார்கள் அவங்களை நாம் விளங்கியிருக்கணும், அவங்களுடைய வரலாற்றை விளங்கியிருக்கணும். அதன் வழியாக நம்முடைய மனைவியர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் பரிமாற வேண்டும். 1-2 விஷயங்கள் அடுத்த சொல்லணும்னு நினைச்சது. இன்ஷா நாளைக்கு மக்கள் ரொம்ப முக்கியமானது. சல்லல்லாஹுக்கு எத்தனை பிள்ளை, யார் யார் அருமை நாயகம் சொல்லாசலம் அவர்களுக்குள்ள மக்கள் என்ன, அவங்களுடைய அவங்க சம்பந்தமான சில செய்திகளை சொன்னால் நாம் பரிமாறிக்கொள்வோம். அதனால் இந்த விஷயங்களை நாம் மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். நபிமான்களை பற்றிய வரலாறுகளை தெரிந்து கொள்வது ஒரு இபாதத். சாலிஹீன்களை பற்றிய வரலாறுகளை தெரிந்து கொள்வது நம்முடைய பாவங்களை அழிக்கும். நபிமான்களை பற்றி நாம் அவர்களுடைய விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வது அது அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த இபாதத்துகளை செய்யக்கூடியதாக இருக்கிறது என்பதும்
சந்தேகம் இல்லாமல் நமக்கு சொல்லி காட்டப்பட்ட செய்தியாக இருக்கிறது. எனவே அருமையான பெருமக்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா நம்முடைய ஆயிரத்தின் அந்தத்தை மென்மேலும் உயர்த்தி அருள்வானாக. நாளை கியாமத்துடைய நாளையில் மகத்தான அவர்களோடு சேர்ந்து சொர்க்கத்திற்குள்ளே செல்வார்களே, அந்த நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் எல்லோரையும் கபூல் செய்து அருள்வானாக. கண்மணி நாயகம் சுல்லாஹுடைய நெருக்கத்தையும் நேசத்தையும் கியாமத்திலே பெற்றிருப்பார்களே, அந்த நல்லோர்களில் அல்லாஹ்வை கபூல் செய்து அருள்வானாக. நம்முடைய கடந்த காலங்களில் நம்மிலிருந்து நிகழ்ந்துவிட்ட எல்லா விதமான குற்றங்களையும் கருணையும் அன்பும் உள்ள ரஹ்மான் அவைகளை எல்லாம் மன்னித்தருள்வானாக. அல்லாஹ் தஆலா அவைகளை எல்லாம் பூரணமாக மன்னித்தருள்வானாக. நம்முடைய வரக்கூடிய காலங்களை அல்லாஹ் கைராக்கி அருள்வானாக. சத்தியத்தை சத்தியம் என்று உணரும் தௌஃபீகை தந்தருள்வானாக. துன்பத்தின் நசீபை தந்தருள்வானாக. அசத்தியத்தை அசத்தியம் என்று விளங்கும் நசீபை தருள்வானாக. அதையெடுத்து விலகி வாழும் பாக்கியத்தையும் தந்தருள்வானாக. நம்ம இன்றெடுத்து அருமை பெற்றோர்கள், நாம் இன்றெடுத்து அருமை மக்கள், நம்முடைய துணைவியர்கள், அதே போல நம்முடைய உடன் பிறந்தவர்கள், நம்முடைய நண்பர்கள், நாம் யாருக்கெல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம், அல்லாஹ் தஆலா எல்லோருடைய துன்யாவையும் ஆகிரத்தையும் கைராக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். This audio was downloaded from Tamil Islamic Media.com.